அஸ்ஸலாமு அலைக்கும் ராம். பிள்ளைகளுக்கு கவனிக்க மாட்டேங்குது கத்தா. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை, நான் இறந்து சாப்பிட்றேன் தேவையில்லையான்னு கேட்குறேன். உங்களுக்கு எல்லாரும் வாங்கி சார். உங்களுக்கு அவங்க தங்களுடைய வருத்தத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு பாடம். என்ன சொல்கிறாங்கன்னா, வயசான தாய், அவங்களுக்கு பிள்ளைங்க இருந்தோம், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்தோம், என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க என்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. உண்மையிலேயே இஸ்லாமிய சமூகத்தில் இப்படி இருப்பது என்பது ரொம்ப வருந்தத்தகுந்த ஒன்று. நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவுக்காரர்களை இப்படி விட்டு விடக்கூடாது என்பது அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு தீர்வும் வேணும். ரெண்டையும் பார்ப்போம். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் நிறைய இடங்களில் இப்படி நடக்குது. சமீபத்தில் டிவியில எல்லாம் வந்த ஒரு செய்தி, மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண், வயது முதிர்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு சொந்த வீடு நல்ல சொத்து எல்லாமே இருந்துச்சு, பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அந்த தாயை அப்படியே நடுத்தரில் விட்டாங்க. அந்த நிகழ்வை நம்ம கேள்விப்பட்டோம்னா அப்படியே கண்ணீர் வருது. வயசானவங்க, ரொம்ப வயசு, என்ன செய்கிறாங்க? வீட்டுக்கு போனால் தான் இருந்த வீடு தான், ஆனால் பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சுட்டாங்க. அந்த வீட்டுக்கு போனாச்சுன்னா வீட்டினுடைய வெளி கேட் இருக்கா இல்லையா, அதில் பூட்டை போட்டு உள்ளே வராத அப்படிங்கிறாங்க. எத்தனை வருஷம் அந்த வீட்டில் வாழ்ந்திருப்பாங்க, அவங்க தானே அந்த குடும்பத்தினுடைய மூத்த பெண்ணாக இருந்திருப்பாங்க. இப்போ மழை பனி வெயில் எதா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே போக முடியாது, வீட்டை பூட்டிட்டு அவங்க இதுக்கிடையில் வீட்டுக்குள்ளே காரணமாக நிற்கிது. வசதி இல்லாத ஆட்கள்லாம் கிடையாது, நல்ல வசதி, ஆனாலும் அந்த தாயை கவனிப்பதற்கு பிள்ளைகளுக்கு மனசு இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க, கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க, இதை மாதிரி என் பிள்ளைங்க என்ன நடுத்தரில் விட்டாங்க, என்னை சேர்த்து வைங்க. கலெக்டர் என்ன செய்வார், தாசில்தார்கிட்ட அங்கே உள்ள லோக்கல் அதிகாரிகிட்ட சொல்லி நீங்கள் போய் ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் சொன்னாலும் அந்த பிள்ளைங்க வந்து அந்த தாயை சேர்த்து கொள்வதற்கு யாருமே முன்னுக்கு வரல. ஒரு கட்டத்தில் இந்த செய்தி நம்முடைய ஜமாத்தினுடைய கவனத்துக்கு வருகிறது. அந்த ஊரில் நம்ம ஜமாத்துடைய கிளையும் இருக்கிறது. பிள்ளைங்க கவனிக்கலை, தாயை வெளியில் விட்டுட்டாங்க, அரசாங்கம் சொல்லியும் கவனிக்கலை, என்ன செய்கிறது? அப்போ நம்முடைய ஜமாத்தை சார்ந்த ஒரு சகோதரர் அவர் முன்னுக்கு வந்து என்ன செய்கிறார்னா, அந்த தாயை கவனிக்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்குறோம், நாங்கள் அந்த தாய்க்கு தேவையான உணவு மற்ற தேவைகளை நாங்கள் செய்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறோம், நம்முடைய சகோதரர்களே அந்த தாயிட்ட போய் நாங்கள் முதியோர் இல்லை நடத்துகிறோம், உங்கள் பிள்ளைகள் தான் உங்களை கவனிக்கலை, வேணால் எங்கள் ஜமாத்தின் சார்பில் உங்களை தத்தெடுத்து எங்களுடைய முதியோர் இல்லத்தில் உங்களை நாங்கள் வச்சுக்கிறோம் இப்படியெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த தாய் என்ன செய்கிறாங்கன்னா, நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், இந்த ஊரை விட்டும் வரமாட்டேங்கிறாங்க. நம்ம ஜமாத் சார்பில் முதியோர் இல்லம்னா நடத்துகிறோம், நடத்தக்கூடிய அந்த முதியோர் இல்லத்தில் இதை மாதிரி பெற்றோர்களை இன்றைக்கும் நாம் பராமரிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைங்க நடுரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, உணவு கொடுக்கலை, மருத்துவ வசதி கொடுக்கலை, இருப்பிடம் கொடுக்கலை, அந்த தாயை அப்படியே அல்லது தந்தையை அப்படியே வெளியே விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம எடுத்து இன்றைக்கும் பராமரிக்கிறோம் ஜமாத்தின் சார்பில், மறுமையை அல்லாஹ்வை நம்பி மறுமையில் கூலி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறோம். அப்போ அங்கே வாங்க அப்படின்னா அந்த தாய் அதெல்லாம் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் தான் நம்முடைய ஜமாத்தை சார்ந்த அந்த கிளையை சார்ந்த ஒரு சகோதரர் நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் போலீஸுக்காரங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் மற்ற ஆட்கள் எல்லாருமே களத்துக்கு வந்து நேரடியாக தாயினுடைய பிள்ளைகள்கிட்ட, உங்கள் தாயை நீங்கள் சேர்த்து வைக்கல அப்படின்னா நாங்கள் வழக்கு போட வேண்டியிருக்கோம், அல்லது வேறு ஏதாவது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி கடுமையாக எச்சரிக்கை பண்ணதுக்கு பின்னாடி தான் அந்த பிள்ளைங்க அந்த தாயை ஏற்றுக்கிட்டாங்க, வீட்டில் தங்குறதுக்கு அனுமதிச்சாங்கங்கிறது தகவல். ஆனால் இது பெரிய கொடுமை இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
வவசைனல் இன்சான பிவாலி தைஹி ஹமலத்துஹு உம்முஹு பஹனன் அலாவஹன். மனித சமுதாயத்திற்கு, முஸ்லீம்னு கூட அல்லாஹ் சொல்லலை, வசைனல் இன்சான், மனித சமுதாயத்திற்கு நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி நாம் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? தன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் பண்ணணும், மரியாதை செய்யணும். மரியாதைன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். எல்லா மக்களுக்கும் ஜாதி மதத்தை கடந்து அனைத்து பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் அதுதான் சொல்கிறான். நீ எந்த மதமாக இரு, எந்த கொள்கையிலே இரு, ஆனால் உன் பெற்றோருக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை நீ செய். ஏன் தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன். உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்தால எவ்வளவு சிரமம், சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டு தானடா உன்னை பெற்றெடுத்தா. அப்போ அந்த தாயை நீ கவனிக்கலனா, அந்த தந்தையை நீ கவனிக்கலனா, அப்போ என்ன இது? அல்லாஹ் அவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகிறான். மற்ற சமூகம் இதை பின்பற்றுவதோ இல்லையோ, நாம் கண்டிப்பாக பின்பற்றணும். அல்லாஹ் அப்படி வலி இல்லைனா மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நம்ம பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அவ்வளவு இன்னும் சொல்ல போனால், அந்த தாயெல்லாம் நீங்கள் பாருங்களேன், நிறைய பேர் அப்ராணியாக தான் இருப்பாங்க. நிறைய பேர் அவங்களுடைய, ஏன்னா நம்ம முதியோர் இல்லத்திலே நடத்துகிறோம். இதை மாதிரி வயசானவங்க வந்து இருக்கிறாங்க, அவங்க கதையெல்லாம் கேட்டேன்னு வைங்களேன், உண்மையிலேயே அழுதுகிட்டு தான் வெளியே வரணும். நம்ம முதியோர் இல்லத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு தகப்பன் நம்ம ஜமாத்தில் வந்து உதவி கேட்டு முதியோர் இல்லத்தில் வந்து தங்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்குறோம், நீங்கள் ஏன் முதியோர் இல்லத்துக்கு வாரிய, என்ன காரணம், அவங்க வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? அவர் சொல்கிறாரு, எனக்கு மூணு ஆம்பளை பையங்க, மூணு ஆம்பளை பையங்க, மூணு பேரையும் நல்லா படிக்க வச்சேன், நல்ல ஜாப்பில் இருக்கிறாங்க, நல்ல சம்பாதிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வீட்டை என் பேரில் எழுதி வையினாங்க. நாங்கள் உங்களை கடைசி காலம் வரையும் நாங்கள் காப்பாற்றுறோம், இந்த வீட்டை எனக்கு தந்துடு அப்படின்னாங்க. அதையும் எழுதி கொடுத்துட்டேன் என் பிள்ளை மேலே நம்பிக்கையில். என்னைக்கு எழுதி கொடுத்தனோ அதுக்கு இல்லை இருந்து என்னை எட்டி உதச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இன்றைக்கி நான் நடுத்தரில் இருக்கிறேன். நான் வாங்கிய வீட்டில் நான் இருக்க முடியவில்லை, நான் சம்பாதித்த சொத்தை நான் பயன்படுத்த முடியவில்லை. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எவனோ இன்னொருத்தன் கொள்ளையடித்தா கூட நம்மளால் தாங்க முடியாது. ரோட்டில் போகிறோம், நம்ம போட்டிருக்கக்கூடிய நகையை ஒருத்தன் அபகரிச்சுட்டு ஓடினா கூட அப்படியே கொந்தளிச்சுட்டு போயிடுவோம். நம்ம வாங்கின சொத்தை ஒருத்தன் கள்ள பட்டாவோ பத்திரமோ போட்டு அதை அபகரித்தாலும் அவ்வளவு இது பண்ணுவோம். ஆனால் பெத்த பிள்ளை இப்படி செய்கிறான்னா, பெத்த பிள்ளைங்க இப்படி செய்யுதுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இஸ்லாமிய மற்ற சமூகத்திலையும் நடக்குது, ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலையும் இது நடக்கக்கூடாது. ஆனால் இங்கே நடக்கும், எவ்வளோ பெரிய கொடுமை. ஆனால் இது வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது அவ்வளோ பெரிய நன்மை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்து தான் ஆகணும். இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு இந்த பெற்றோர்கள் வேண்டாம் என்று பிள்ளைங்க சொல்கிறாங்களே, இவங்க என்ன இதே வயசுலேயே இருந்துருவாங்களா? 30 வயசில், 20 வயசில் தன்னுடைய தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், வீட்டை விட்டு நான் வெளியே பத்துறேன், மனைவி பேச்சை கேட்டோ அல்லது யார் பேச்சை கேட்டோ அல்லது அவனுடைய சுய புத்தியினாலேயோ பெற்றோர்கள் வேண்டான்னா நாளைக்கு உன் நிலை என்ன? எப்போ இன்னைக்கு இல்லாட்டா நாளை நீ இன்னும் வயசான அந்த காலத்தை நீ அடையத்தானே செய்வேன். இன்னைக்கு உனக்கு 40 வயசு அல்லது 30 வயசு திடகாத்தமாக இருக்கிற, சரி ஒரு 20 வருஷம் கழிஞ்சிச்சுன்னா, ஒரு 10 வருஷம் கழிஞ்சிருச்சுன்னா, நாளைக்கும் நீனும் கிளவி தானே, நாளைக்கு நீனும் ஒரு கிழவன் தானே, அப்போ ஓ பிள்ளை என்ன செய்யும்? நம்ம ஒவ்வொரு ஆளும் அதை யோசிக்கணும். நம்ம பெற்றோர்களை இன்னைக்கு லேசாக வெளியில் தள்ளிடலாம், அவங்க ஒரே தோணதோணு பேசிகிட்டே இருக்கிறாங்க அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, மருமகள்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க, பேரப்பிள்ளைகிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியே தள்ளிடலாம். சரி, எதை நீ தள்ளினாலும் நாளைக்கு நீனும் இதே மாதிரி நிலை அடையும் போது உன்னுடைய பிள்ளைங்க உன்னை வெளியே தள்ளினா உனக்கு எப்படி இருக்கும் யோசிக்கணும்ல. நம்ம பிள்ளைகள் இருக்கும்போதே நம்முடைய பெற்றோர்களை சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாலேயே நம்ம பிள்ளை பாடம் படிப்பான். பெற்றோர்களை இன்னைக்கு நம்ம சேர்ந்து வாழ்வது என்பது, அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நாம் செய்வது என்பது நம்முடைய பிள்ளைக்கு நாம் நடத்தக்கூடிய பாடம். அது என் வாப்பாக்கு, என் அத்தாவுக்கு, என் அம்மாவுக்கு நான் என்னெல்லாம் செய்கிறேன் பாடுறா. அவங்களுக்கு மருத்துவமனை கூட்டு போகிறது நான் போகிறேன், அவங்களுக்கு சாப்பாடு நான் ஊட்டி விடுறேன், அவங்களுடைய துணியை நான் துவைச்சு போடுறேன். பார்,
யாருக்கு? நம்ம பிள்ளைக்கு பணம் நடத்துகிறோம். நம்முடைய பெற்றோர்களுக்கு இந்த உபகாரம் நம்ம செய்தாலும் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இதை பாடம் நடத்துகிறோம். என் தகப்பனை நான் எப்படி கவனிக்கிறேன், அதே மாதிரி நாளைக்கு நான் வயசானா, நாளைக்கு நானும் இதே மாதிரி நிலைக்கு போனால் நீ கவனிக்கணும். இந்த பாடத்தை வேற யாரும் சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்போ அதே மாதிரி தானே இன்னைக்கு நாம் நம்முடைய பெற்றோர்களை வெளியில் தள்ளிட்டோம்னா அந்த பாடத்தை தானே நம்ம பிள்ளை படிப்பான். நம்முடைய அப்பா, நம்முடைய அத்தா அவருடைய அத்தாவை வெளியே பத்தினார், நம்முடைய உமா அவங்களுடைய உமாவை வெளியில் பத்துனாங்க. அதனால இப்போ நம்ம உமாவை வெளியில் பத்துவோம், நம்ம வாப்பையும் நம்ம அத்தாவையும் வெளியில், அதுதான் நினைப்பான். அப்போ நம்ம சொல்லக்கூடிய சொல்லி தருகின்ற அந்த பாடம் நமக்கே எதிராக அமையும். இதையெல்லாம் புரியணும். இது எல்லாத்தையும் விட ரப்புல் ஆலமீன் இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை இருக்குதே. வயசானவங்களுக்கு அல்லாஹ் துவா செய்ய சொல்கிறான், பெற்றோர்களுக்கு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ அருள் செய். ஏன் தெரியுமா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் மேலே கருணை காட்டினாங்களே, என் மேலே அன்பு பொழிஞ்சாங்களே, அதே மாதிரி என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ அன்பை கொடு. இந்த துவால வேணும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்மளை வளர்க்குறதுக்கு, நம்மளை ஆளாக்குறதுக்கு, நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு. அல்லாஹ் அக்பர். அவங்க நினச்சிருந்தா தாய் வயிற்றுல இருந்து வெளியே வரும்போதே அப்படியே கழுத்து பிடிச்சி நெரிச்சு போட்டிருக்கலாம். முடியுமா? முடியாது. இன்றைக்கி நடக்கத்தானே செய்து. பிறந்த பிள்ளைகளை இன்னும் சமீபத்தில் பார்த்துருப்பீங்களா? சமீபத்தில் பிறந்த பிள்ளைய அப்படியே தொப்புள் குடி கூட அறுக்கலைங்க, தொப்புள் குடி கூட அறுக்கலை. ஒரு பிளாஸ்டிக் பையில் அப்படியே போட்டு ஒரு பேக்கில் கொண்டு போய் அங்கே தூரம் எரிஞ்சிட்டு போயிட்டான். அந்த வழியாக போன ஆள், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், அந்த வழியாக போன ஒரு ஆள் என்னமோ ஒரு பேக்கு கிடக்குது அப்படின்னு பார்த்துட்டு பிரித்து பார்க்குறாங்க. பச்சிலந்த குழந்தை நம்மளுக்கே பார்த்துட்டு அவ்வளவு மன வேதனை. கையில் தூக்குறாங்க, அந்த தொப்புள் கொடி அப்படியே இருக்குது, அதை கூட அறுக்கலை. குழந்தை அப்படி அழகான குழந்தை, எப்படி ஒரு ஒரு தாய்க்கு இப்படி மனசு வந்துச்சுனே தெரியல. சரி இருக்கட்டும், இப்படி எல்லாம் செய்கிறாங்களே, இதே மாதிரி நாம் பிறந்த அந்த நேரத்தில் நம்முடைய தாயோ நம்முடைய தந்தையோ நம்மளை வந்து அப்படியே தூக்கி குப்பையில் மேட்டில் போட்டால் எவட்ட கேட்க முடியும், கேட்க முடியுமா? இந்த உலகத்தில் நாம் மூச்சு விடுவதற்கு அவங்க ஒரு காரணம் இல்லையா? நம்ம மூச்சு அன்னைக்கே நிறுத்தி இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. குப்பை தொட்டில் போட்டால் யார் என்ன கேட்க முடியும், வழக்க போட போகிற என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வாலிபம் ஆகி அதுக்கு பிறகு வழக்கு தொடுக்கிறதுக்குள்ளே அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அப்போ அதனால் எவ்வளவோ நன்மைகள் நம்மளுக்கு செஞ்சுருக்கிறாங்க, அந்த நன்மைக்கு பரிகாரம் உலகத்தில் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அதே நேரத்தில் இந்த தாய்க்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளையில் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள்கிட்ட அவங்க பேசுவாங்க, மாவட்ட நிர்வாகம் கிளை நிர்வாகம் அதை பேசுவாங்க. அடுத்து வந்து அதுவும் சரியில்லைன்னா ஜமாத்தில் ஆலோசனை சொல்லி ஆலோசனை கேட்டு இன்ஷால்லாம் உங்களுக்கு அடுத்த முடிவும் சொல்லுவாங்க. அவங்க கை விட்டாலும் இறைவனுடைய அருளால் இந்த ஜமாத்து உங்களை கை விடாது, நாங்கள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிடுவோம். ஏன்னா எங்களுக்கு நீங்களும் ஒரு தாய் தான், எந்த தாயை நாங்கள் மதித்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு கூலி தருவான். அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான அந்த உதவிகளை இந்த கிளையின் சார்பில் மாவட்ட நிர்வாக சார்பில் அவங்க செய்வாங்க.